ஆஹா இங்க பாருங்க இல்ல இப்படி இருக்கு பாருங்க Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஷ்பு இட்லி. ஆமாங்க, அப்படியே மல்லிப்பூ மாதிரி இட்லி செஞ்சு காட்ட போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ல கேட்டிருந்தாங்க, அக்கா குஷ்பு இட்லி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த குஷ்பு இட்லியை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குஷ்பு இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தெல்லாம் நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸில் தான் இன்றைக்கி நான் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸில் வேணாலும் எடுக்கலாம், மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிண்ணத்தில் வேணாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்கிற அரிசியாக வாங்கிக்கணும். அதாவது நாலு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட் இட்லி வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, நான் வந்து புது உளுந்தா வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ புது உளுந்துன்னா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்க, புது உளுந்துக்கும் பழைய உளுந்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன். பழைய உளுந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இந்த உளுந்து. புது உளுந்து பாருங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். கேமராவில் இந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் நேரில் பார்க்கும் போதும் எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி இந்த உளுந்து பாருங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்கினா உளுந்து மாவு நல்லா பொங்கி வரும். இந்த உளுந்து பாருங்க பழைய உளுந்து, இந்த மாதிரி வாங்கக்கூடாது. இது மாதிரி வாங்கும் போதும் உளுந்து மாவு நிறைய வராது, ரொம்ப கம்மியாக வரும். அப்போ நமக்கு இட்லி சாஃப்டாக வராது. வித்தியாசம் பாருங்க. ஜவ்வரிசி அரை கிளாஸ், உளுத்தம்பருப்பு ஒரு கிளாஸ்னா ஜவ்வரிசி அரை கிளாஸ், நாலு கிளாஸ் இட்லி அரிசி, ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு, அரை கிளாஸ் ஜவ்வரிசி, இதுதாங்க கணக்கு. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நிறைய போட்டோமா இட்லி வெள்ளையாக வராது. அடுத்தது முக்கியமான ஒன்று, இது வந்து விளக்கெண்ணெங்க, கேஸ்டர் ஆயில். உங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த விளக்கெண்ணெய் இந்த இட்லிக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒன்று இந்த விளக்கெண்ணெய் வேணும், அப்படி இல்லைனா பாருங்கள் இது வந்து நாங்கள் கொட்டை முத்துன்னு சொல்லுவோம், இப்படி இருக்கும். இந்த பச்சையாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாது, உள்ளே அதிலிருந்து பருப்பு வராது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். பாருங்கள் இந்த காஞ்சது உரிச்சா உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வெள்ளையாட்டம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம போடணும். கொட்டமுத்து கிடைச்சதுன்னா நாலஞ்சு பருப்பு உளுந்து ஆட்டும் போது போட்டு ஆட்டுங்க. பட் நான் வந்து இன்றைக்கி விளக்கெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். நம்ம குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இதோட தண்ணியும் உப்பும் தேவைப்படும். இப்போது இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்ச நாலு கிளாஸ் அரிசியும் இதில் போட்டுடலாம். அரிசியை நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இது முழுகிற அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போது இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச ஒரு கிளாஸ் உளுத்தம் பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச அரை கிளாஸ் ஜவ்வரிசியும் இதிலே போட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ இதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. பாருங்கள் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற வச்சாச்சு. இப்போ இது 6 to 8 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடையே அப்படியே கிரைண்டரில் கொட்டிடுங்க. இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். இந்த வெந்தயத்தை அப்படியே 3 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாங்க. பாருங்க வெந்தயம் போட்டு 3 நிமிஷம் அரைச்சோம், எப்படி அப்படியே நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க இப்போது ஊற வச்ச உளுத்தம் பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்த ஊற வச்ச தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா மாவு கட்டியாக அரைக்கணும். பாருங்க உளுந்து போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச விளக்கெண்ணையும் இப்போ ஊற்றிக்கலாம். என்னடாப்பா இந்த சங்கீதா பிள்ளை இப்போ போய் விளக்கெண்ணெய் ஊற்றுறாளே அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போயே நீங்கள் ஊற்றி ஆட்டும் போதும் இந்த மாவு நல்லா ஒயிட்டாகவும் வரும், நல்லா அப்படியே ப்ளஃபியாக வரும். இப்போ திரும்பவும் ஆட்டிக்கலாங்க. பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக அப்படியே நைஸாக மசிஞ்சிடுச்சு. ஒரு கிண்ணியில் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சோண்டு மாவு போடுறேன். பாருங்கள் அப்படியே நல்லா மிதக்கணும், இது வந்து கரைஞ்சிடக்கூடாது. உளுத்தம்பருப்பை இந்தளவு காட்டினா போதுங்க. இப்போ மாவு வலிச்சிக்கலாம்.
பாருங்க உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து மாவு ஆட்டிட்டு அதை கழுவலாம் வேண்டாங்க, அப்படியே அரிசி போட்டுக்கலாம். பாருங்க அரிசி போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி இதிலே ஊற்றிடுங்க. அரிசி ஆட்டத்துக்கு தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும், நீங்கள் நிறையா ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஆட்ட ஆகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி ஆட்டணும். அரிசியும் நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் அப்படியே நான் இடையில கிளறி கொடுக்குறேன். தண்ணி பத்தலனா அப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். இப்போ மாவு நல்லா மயஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதுங்க. இப்போ மாவு வலிச்சிடலாம், கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உளுந்து மாவுலேயே ஆட்டி வச்ச அரிசி மாவும் ஊற்றிக்கலாம். உளுந்து மாவும் அரிசி மாவும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டு மாவுமே பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டு கரைச்சா மாவு நல்லா சீக்கிரமாக புளிச்சிக்கும். அதுவும் கையில் கரைக்கணும், கையோட ஹீட்டுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சிக்கும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சீக்கிரம் மாவு புளிக்காது, ஏன்னா குளிர்காலமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மாவு புளிக்கும். இதே நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா மாவு புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி மாவை கரைச்சி ஓவனுக்குள்ளே வச்சுருங்க. ஓவன் ஆன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. 8 to 12 மணி நேரம் கழித்து பாருங்கள், அப்போ புளிச்சிருக்கும். அதையும் மீறி புளிக்கலைன்னா காலையில் இட்லி சுடும் போது கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க. எப்பயும் ஆட்டுறதை விட உளுந்தும் வெந்தியமும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. உளுந்தும் வெந்தியமும் சேர்த்து போடும்போது கொஞ்சம் மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த உப்பை இதிலே போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாங்க. நான் தண்ணியே ஊற்றலை, அதாவது கிரைண்டரை கழுவி கூட தண்ணி ஊற்றலை. நல்லா அப்படியே மாவு கட்டியாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாவோட திக்னஸ் இப்படி இருக்கணும். இப்போயே இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. இன்னும் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லா இட்லி அப்படியே சும்மா புஸ்ஸுன்னு உப்பி குஷ்பு இட்லி மாதிரி வரும். இப்போ இந்த அளவுக்கு மாவு கரைச்சா போதுங்க. பாருங்கள் சுற்றி இருந்த மாவுலாம் நல்லா தொடச்சி விட்டு வச்சுட்டேன். நீங்கள் மாவு எடுத்து வைக்கிற பாத்திரம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் மாவு பொங்கி வரும்போதும் கீழே ஊற்றாது. இப்போ இந்த மாவை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ 8 மணி நேரம் இந்த மாவு இப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் நம்ம மாவு புளிக்க வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, அதாவது ஓவர் நைட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், உப்பியும் வரும். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு அப்படியே பொங்கியிருக்கு. நீங்கள் பாருங்கள் முட்டை அப்படியே எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே இங்கே தெரியும், அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், வாவ் இப்படி இருக்குனுங்க. நம்ம மாவு எப்படி ஆட்டுறோமோ அதில் தான் இருக்குது இட்லி எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்குனா தான் அந்த இட்லிக்குள்ளே அப்படியே ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அப்போ சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவுலேயும் இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம், சூப்பராக வரும். மாவு ரொம்பவும் புட்டு மாதிரி இருந்ததுன்னா இட்லி ஊற்றும் போது வெடிக்கும். அதே மாதிரி அரிசி மாவு அதிகமாக இருந்து உளுந்து கம்மியாக இருந்தாலும் இட்லி வெடிக்கும். இப்போ இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ வாங்க குஷ்பு இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டேன், அதில் லேசாக எண்ணெயும் தடவிக்கிட்டேன். நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் எண்ணெய் தட வேண்டியதில்லை. ஆட்டி வச்ச இட்லி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றுங்க. பாருங்கள் மாவு நல்லா இப்படி இருக்கணும். இட்லி ஊற்றியாச்சுங்க, நான் ஒரு பிளேட் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் இட்லி வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டேன். இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற்றி வச்ச இட்லி தட்டும் இதிலே வச்சிடலாம். இட்லி தட்டும் உள்ளே வச்சாச்சுங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு இந்த இட்லி வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இட்லி ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் நம்ம குஷ்பு இட்லி புஸ்ஸு புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துடுச்சு. மேலே அப்படியே லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க, அப்போ தான் அடியில் பிடிக்காமல் வரும். இப்போது 2 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்துட்டு நம்ம இட்லி பரிமாறிடலாம். குண்டு குண்டா குஷ்பு இட்லி ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். இன்னைக்கு இட்லி பொடியோடு தான் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இந்த பொடிக்கு அப்படியே நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆஹா இங்கே பாருங்க உள்ளே எப்படி இருக்கு பாருங்க.
குஷ்பு இட்லினா இப்படி இருக்கணுங்க. குஷ்பு இட்லி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுலேயும் ஒருத்தவங்க பர்டிகுலராக அக்கா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் ரொம்ப எளிமையான முறையில் இந்த குஷ்பு இட்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இட்லியோட கலரு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். மெயினாக நீங்கள் எடுக்கிற அரிசி உளுந்து பொறுத்து மாறும். இட்லி அரிசி ரொம்ப பழசாக இருந்தாலும் இட்லி நல்லா ஒயிட் கலராக வராது. அதே மாதிரி பழைய உளுந்தாக இருந்தாலும் இட்லி நல்லா ஒயிட்டாக வராது. வெந்தயம் அதிகமாக போட்டாலும் இட்லி நல்லா ஒயிட்டாக வராது. பார்த்துருவோம். ஆஹா, கஞ்சி மாதிரி இருக்குது இட்லியும். சான்ஸே இல்லை. ஆஹா, பொடி தான் இந்த இட்லிக்கு வச்சு சாப்பிடணுன்னு இல்லை. சாதாரணமாக நம்ம இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்லாம். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது இந்த இட்லியை பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையிலும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல்லன் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.